ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறேன். இந்த வீடியோலேருந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, அதாவது ஒரு சாதாரண மக்களும் ஒரு சாதனையாளராக மாறுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நம்ம கூட இருந்தவங்க ஒரு சூப்பரான ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, அகலிகை அப்படின்ற ஒரு படம் வந்து வர ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படத்தை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த படத்தை வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே ஒரு புதுமுகம், நியூஎஸ் ஃபார்மேஷன், புதுசாக வந்து எல்லாமே இப்போ தான் அறிமுகம் ஆகுறாங்க. அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இப்போ தான் அறிமுகம் ஆகுறாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே ஒரு டைலாக் சொன்னேன்ல, சாதாரண மக்களும் சாதனையாளராக மாறுறாங்க. நம்ம கூட இருந்தவங்க சாதனையாளராக மாறினா பெரிய சந்தோஷம் தான். இந்த படத்தை இயக்குகிற டைரக்டர் எல்லாமே வந்து இசையமைப்பாளர் எல்லாமே வந்து அடுத்த படத்துக்கு நம்ம என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக நடிக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து இந்த டீம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிதுன்னா அடுத்த படம் அவரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், சான்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு வெற்றி வாய்ப்பாக அமைஞ்சிச்சுன்னா அதில் இருக்க இசையமைப்பாளர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அடுத்த படம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு படம் எடுத்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு, அடுத்த படம் எடுக்கலாம், இன்னும் நல்லா கொஞ்சம் பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருப்பாங்க. அகலிகை அப்படின்ற படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையான கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க கலைக்கல்லூரி மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா பெரிய ப்ரொடியூசர், பிரபலமான இயக்குனர், இசையமைப்பாளர் இவங்களோட படம்லாம் வந்து வந்துச்சுன்னா பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். தேட்டரில் ரிலீஸ் ஆகும், அது வந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அதில் லாபமும் கிடச்சிடும், திருப்தியும் கிடச்சிடும், படமும் ரொம்பவே ஹிட் ஆகிடும். ஆனால் அகலிகை அப்படின்ற ஒரு புதுமுகம் படம் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த டைரக்டரும் இப்போ தான் புதுசாக இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ அந்த படத்தை நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். மோஸ்ட்டாக இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அகலிகை அப்படின்ற படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனால், ஏன்னா இப்போ கொரோனா சுச்சுவேஷன் ரொம்பவே பேண்டமிக்காக போயிட்டுருக்கு, லாக்டவுன் கூட போட்டாங்க. ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பட் ஆனால் எனக்கு தேர நான் அவர் சொல்கிறேன், லாக்டவுனாக இருக்கனால ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் உங்கள் சப்போர்ட் வந்து அந்த படத்துக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருந்தவங்க பழகுனவங்க அகலிகை படத்தோட டீமில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். அதுக்கு எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அகலிகை படத்தை வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அவங்க இயக்குற டேரக்டர், புதுமுக ஹீரோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அகலிகை படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பை பை, தேங்க்யூ.